வேங்கிவயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது 8 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனையானது நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த டிஎன்ஏ பரிசோதனையானது சேகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரம். திவ்யா, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் கடந்த ஆண்டு 26ஆம் தேதி குட்டியல் இன மக்கள் பயன்படுத்தும் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பல்வேறு விசாரணை மேற்கொண்ட நிலையில் பல்வேறு அமைப்புகள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த வழக்கை சிபிசிஐடம் ஒப்படைக்க வேண்டும் என போராடினார்கள். இதனையடுத்து தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடம் ஒப்படைத்தது. இதன் பிறகு 21 பேருக்கு டிஎன்ஏ சோதனை நடத்தப்படும் என அவர்களுக்கு சமன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் முதலாவதாக 11 பேருக்கு வழங்கப்பட்டது. அதில் 3 பேர் மட்டுமே டிஎன்ஏ சோதனைப்படுத்தினர். மீறி 8 பேரும் பாதிக்கப்பட்ட எங்கள் மீது டிஎன்ஏ சோதனை நடத்துவதா என்று கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த மதுரை நீதிமன்றம் இதனை புதுக்கோட்டையில் உள்ள எஸ்டி வன்கொடுமை நீதிமன்றத்தில் விசாரிக்குமாறு உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த 1ஆம் தேதி புதுக்கோட்டை எஸ்சி நீதிமன்ற நீதிபதி ஜெயந்தி இதுகுறித்து விசாரணை செய்தார். அப்பொழுது இந்த 8 பேரும் டிஎன்ஏ சோதனை கொடுக்க மாட்டோம் என மறுத்தனர். இந்நிலையில் இதன் தீர்ப்பு நேற்று 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த தீர்ப்பில் ஜெயந்தி தெரிவிக்கையில் நீங்கள் 8 பேரும் கட்டாயம் டிஎன்ஏ சோதனை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். இதனையடுத்து இன்று காலை புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 8 பேர் வந்திருந்தனர். முதலாவதாக அவர்களுக்கு இரத்த கொதிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து சற்று முன், அதாவது கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாக இயல் கூடத்தில் இவர்களுக்கு டிஎன்ஏ கொடுத்தது. அப்பொழுது திடீரென மருத்துவர்கள் இவர்களுக்கு ஒரு வெள்ளை தாளி கொடுத்து, நாங்கள் கொடுக்கும் ரத்தத்தில் ஏதாவது பின்விளைவுகள் ஏற்பட்டால் மருத்துவத்துறை அதற்கு பொறுப்பாகாது என எழுதி கேட்டனர். இதனால் ஆவேசமடைந்த அவர்கள் மருத்துவருக்கும் அவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஈடுபட்டது. முடிவில் மருத்துவர்கள் நீங்கள் ரத்த பரிசோதனை செய்யலாம் என உத்தரவிட்டதையடுத்து அந்த 8 பேரும் டிஎன்ஏ பரிசோதனை செய்து சற்று முன், அதாவது தற்பொழுதுதான் மருத்துவமனை விட்டு வெளியே வருகிறார்கள் என்பது குறிப்பிடப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுபடி 8 பேர் இந்த டிஎன்ஏ சோதனை நடத்தியது காவல் தோட்டத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டதாக கூறப்படுகிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.